ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதிய பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். போன வகுப்பில் நம்ம எப்படி ஆமிசார் இதை வச்சு எப்படி ஒரு வாக்கியம் அமைக்கிறது, எளிதாக அன்றாட வாழ்க்கையில் நாம் பேசக்கூடியதெல்லாம் எப்படி பேசலாம், எப்போ ஆம் பயன்படுத்தணும், எப்போ இஸ் பயன்படுத்தணும், எப்போ ஆர் பயன்படுத்துகிறோம்லாம் நல்லா பார்த்துக்கிட்டோம். என்ன சரிதானே, நல்லா வீட்டில் எல்லாம் போய் பார்த்தீங்கள, எல்லாம் புரிஞ்சதில்ல. அடுத்த வகுப்பில் என்ன பார்த்தோம்னா, அந்த அதை எப்படி க்வெஸ்சனாக மாற்றுறது, ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸின்னு பார்த்தோம். எப்படி ஈஸி? ஐஎம்ங்கிறது ஆம்ஐ போட்டால் க்வெஸ்சின், ஹீஇஸ்ங்கிறது இசி போட்டால் க்வெஸ்சின், தேஆருங்கிறது ஆர் தே போட்டால் க்வெஸ்சின், இந்த மாதிரி தான் பார்த்தோம். ஆர் தே கலெக்டர்ஸ், அவங்களாம் கலெக்டர் தானே, இஸ் இட் பியூட்டிஃபுல், அது அழகாக தானே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஈஸியாக, இங்கே பாருங்கள், ஆம் இஸ் ஆர் இந்த சைட் கொடுத்துருக்குறோம். இந்த டேபிள்ஸ் மூலமாக இந்த ஆம் இஸ் இது க்வெஸ்சன் கேட்குறது எவ்வளவு எளிதுன்னு புரிஞ்சுக்கலாம், நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எத்தனையோ சர்வீசஸ் நீங்கள் இதிலேருந்து ஜென்ரேட் பண்ணலாம், உண்டாக்கலாம், க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சென்டென்ஸை நம்ம இதை படிக்கிறோமோ, இதை பயன்படுத்துகிறோமோ, அவ்வளோக்கு அளவு நமக்கு இங்கிலீஷ் ஈஸியாக புரிஞ்சிடும், ஈஸியாக வளர்ந்து நம்ம உங்கள் சகோதரர் பேங்க் ஆஃபீஸரா அப்படின்னு கேட்குறோம், நம்ம ஈஸியாக கேட்டுருவோம். நம்ம வந்து தமிழில் யோசித்து கேட்க மாட்டோம், ஈஸியாக பிரதர் ஏ பேங்க் ஆஃபீஸர் முடிஞ்சு போச்சு, உங்கள் பிரதர் ஃப்ரீயாக, உங்கள் ஃபாதர் ஃப்ரீயாக இருக்காரா, ஈஸியர் ஃபாதர் ஃப்ரீ, முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த படற்கை ஒருமைக்கெல்லாம் ஈஸ் போட்டால் போதும், ஹீ ஷீட்டுக்கு எந்த க்வெஸ்சன் கேட்கலாம், எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லலாம், என்ன கேட்கணுங்கிறதையும் கேட்டுக்கலாம், கேள்வி கேட்குறதுக்கும் ஈஸி, பதில் கூறுவதற்கும் ஈஸி. இப்போ பாருங்கள், ஆம் ஐ ஸ்லோ, நான் ஸ்லோவா, ஆம் ஐ ஸ்லோ, இன்னொன்று கூட கேட்கலாம், ஆம் ஐ டேஞ்சரஸ், நான் ஆபத்தானவனா, ஆம் ஐ டேஞ்சரஸ் கேட்கலாம். அவன் ஆபத்தானவையா நம்ம சொல்கிறோம், ஹீ இஸ் டேஞ்சரஸ், இஸ் ஹீ டேஞ்சரஸ், இஸ் இட் டேஞ்சரஸ், இஸ் த டைகர் டேஞ்சரஸ், இஸ் த ஸ்னேக் டேஞ்சரஸ், எஸ் இட் இஸ், ஆமாம், எஸ், வெறும் எஸ்ன்னு பதில் சொல்லிட்டாலே போதும், முடிஞ்சது. ஆர் த ரூம் ஸ்பேஷியஸ், இந்த ரூம்லாம் ரொம்ப இல்லை, ஆர் த ரூம்ஸ் பிக், ஸ்பேஷியஸ்னு கூட பெரிய வேர்டு, பிக்னு போடுங்க, ஆர் த ரூம்ஸ் பிக், பெருசாக இருக்கா, எஸ் இல்லைன்னா நோ, முடிஞ்சு போச்சு. எவ்வளோ சென்டென்ஸ் எழுதும், இஸ் ராஜா ஏ டிரைவர், இஸ் ராஜா ஸ்லோ, ஆர் தே ஸ்லோ, இஸ் இட் ஸ்லோ, இஸ் த பஸ் ஸ்லோ, பஸ் என்ன ஸ்லோவாக போதா, இஸ் த பஸ் ஸ்லோ, முடிஞ்சு போச்சு, பஸ்ஸு ஸ்லோவா, இஸ் இட் ஃபார், இஸ் இட் இனஃப். இப்போ சாப்பிட்றோம், கேட்குறாங்க போதுமா, இஸ் இட் இனஃப், நம்ம இனஃப் இனஃப் இனஃப், போதும் போதும் போதும், இனஃப் இனஃப், முடிஞ்சு போச்சு, இதுதான் பதில், இனஃப்ங்கிற ஒரு வார்த்தையே பதிலாக போயிருது, இனஃப் இனஃப். நம்ம சாப்பிடும்போது என்ன சொல்கிறோம், போதுமானு கேட்டால் இஸ் இட் இனஃப். இப்போது சாதம் வைக்கிறாங்க, இஸ் இட் இனஃப், இது போதுமா, இஸ் திஸ் இனஃப், இது போதுமா, இஸ் திஸ் இனஃப், இது போதுமா, எஸ் இனஃப் இனஃப், நம்ம என்ன சொல்லணும், போதும் 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 போதும், இனஃப் இனஃப், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சிம்பிள் இங்கிலீஷில் பேசலாம். பரம்பரும்போது அதிகம் சாதம் வச்சுட்ட உடனே என்ன சொல்லணும், இனஃப், போதும்னு சொல்கிறது பேர இனஃப்னு சொல்லுங்க இங்கிலீஷு. ஒரு வேர்டே ஸ்போக்கன் இங்கிலீஷ் தானே, நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு சென்டென்ஸாக பாட்டாலுமே ஸ்போக்கன் இங்கிலீஷில், ப்ரோக்கன் இது கூட ஸ்போக்கன் தான், ப்ரோக்கன் ரெஸ்பான்சஸ் ஆர் ஸ்போக்கன் இங்கிலீஷ்.
புரியுதா? அதான் பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு வேறு, பேச்சு வழக்கு வேறு. பேச்சில் வந்து நம்ம வந்து கிராமர் மூலமாக அவன் வந்து கொண்டிருக்கான், அவன் வர்றான் அப்படின்னு, அவன் வந்து கொண்டு இருக்கிறான்னா சொல்கிறான். அந்த மாதிரி தான். ஸோ இதை வச்சு நிறைய, இஸ் இட் ஃபார், இஸ் யுவர் ஹவுஸ் ஃபார், எதுனாலும் உங்கள் வீடு தொழில் இருக்கா, இஸ் யுவர் ஸ்கூல் ஃபார், எதுனாலும் கேட்கலாம். புரியுதா? எஸ், இந்த மாதிரி அவ்வளவு இது கேட்கலாம். ஸோ இதில் இந்த அளவுக்கு இந்த மாதிரி டேபிள்ஸ், இதில் நீங்களே சப்ஸ்டிடியூஷன் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஆம் ஐ, ஆர் வி, ஆர் யூ, இஸ் ஹீ, இஸ் திஸ், இஸ் தேட், புரியுதா? எதுனாலும் போட்டுக்கலாம். அது தெரிஞ்சால் போதும். அந்த ஸ்ட்ரக்சர், திஸ் இஸ் திஸ், தட் இஸ் தட், தீஸ் ஆர் தீஸ், தோஸ் ஆர் தோஸ், முடிஞ்சாலே போ. இதை வச்சு நிறைய நீங்களே பேசி பார்க்கணும். அடுத்தது இது நெகட்டிவில், ஐ ஆம் நாட், வி ஆர் நாட், யூ ஆர் நாட், அதோட நாட் சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ கேட்குறான், ஆர் யூ ஏ ஸ்டூடெண்ட்னு கேட்குறான். நோ, ஐ ஆம் நாட் ஏ ஸ்டூடெண்ட், நான் ஸ்டூடெண்ட் இல்லை. அப்போ நாட் சொல்கிறோம். ஆர் யூ ஏ ஸ்டூடெண்ட், எஸ் ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட் சொல்லிடுறோம். நான் ஸ்டூடெண்ட் இல்லை. ஆர் யூ ஃப்ரீ, யூ ஆர் ஃப்ரீங்கிறது, ஆர் யூ ஃப்ரீனா க்வெஸ்சன் ஆகுது, ஐ ஆம் நாட் ஃப்ரீனா நெகட்டிவ் ஆகிடுது, ஐ ஆம் ஃப்ரீனா பாசிட்டிவ், ஆமோட நாட் சேர்த்துனா நெகட்டிவ், இஸ்ஸோட நாட் சேர்த்தா நெகட்டிவ், ஆரோட நாட் சேர்த்தா நெகட்டிவ். வி ஆர் நாட். இப்போ அந்த நாட்டை சுருக்கும்போது ஆர்ன்றும்பாங்க. நாட்டை சுருக்கணும்னா மேலே அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு. இப்போ ஐ ஆம் நாட்டுங்கிறது ஆர்ன்னு சுருங்கும்போது ஆமுக்கு ஆர்ன்றது வர, ஆமின்னு வராது. அது ஒரு விதி விலக்கு ஆங்கிலத்தில். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு, ஆறு நாட்டுக்கு ஆறுன்ட்டு வரும், இஸ் நாட்டுக்கு இஸ்ன்ட்டு வரும். ஆனால் ஆம் நாட்டுக்கு திஸ் இஸ் நாட்டுங்கிறது திஸ் இஸ்ன்ட்டு வரும், தேட் இஸ்ன்ட்டு வரும், தீஸ் ஆர்ன்ட்டு வரும், தோஸ் ஆர்ன்ட்டு வரும். ஆனால் ஆமுக்கு மட்டும், ஆம் நாட்டுக்கு மட்டும் ஆமின்ட்டுன்னு வரக்கூடாது. அது சுருக்கிட்டால் ஆறுன்றதுனா சுருக்கும். அது ஒரு விதி விலக்கு, சொல் வழக்கில் அப்படி இருக்குது, லாங்குவேஜினுடைய வழக்கில். சரிவா, ஆர் டை பங்க்சுவல், நான் பங்க்சுவலாக இல்லையா, ஆர் டை பங்க்சுவல், நான் பங்க்சுவலாக இல்லையா, ஆர் டை பங்க்சுவல், நெகட்டிவ்லையும் கேட்குறோம். இப்போ நாம் ஆம் ஐ பங்க்சுவல், நான் பங்க்சுவல் தானே என்ன கேட்குறோம், நான் பங்க்சுவலாக இல்லையா, நான் பங்க்சுவல் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆர் டை பங்க்சுவல், அவன் பணக்காரன் தானே, இஸ் இட் ஹீ ரிச், அவன் பணக்காரன் இல்லையா, இஸ் இட் ஹீ ரிச், அவன் பணக்காரனான்னு கேட்கும்போது இஸ் ஹீ ரிச்னு கேட்குறோம், அவன் பணக்காரன் இல்லையான்னு போது இஸ் இட் ஹீ ரிச். இப்போ ஆறு, ஆறுக்கு என்ன சொல்கிறோம், தே ஆர் நாட்டுங்கும் போது ஆர் அண்ட் டே, தே ஆர் நாட் எப்படி மாறுது, ஆர் அண்ட் டே, தீஸ் ஆர் நாட் ஆர் அண்ட் தீஸ், தோஸ் ஆர் நாட் ஆர் அண்ட் தோஸ் அப்படின்னு மாறும். ஆர்ண்டை பங்க்சுவல்னா, நான் பங்க்சுவல் இல்லையா, ஆர்ண்டை பங்க்சுவல், டூ யூ சே த டைம் லேட், நான் லேட்னு சொல்கிறீங்களா, ஆர்ண்டை பங்க்சுவல். ஆர்ண்டை ஆன் டைம், நான் டைம் வரலையா, இசிண்ட் ஈ ரீச், ஆ பணக்காரன் இல்லையா, இசிண்ட் ஈ புவர், அவன் புவர் இல்லையா, ஆர்ன் தி ஹேண்ட்ஸம், அவங்க அழகா இல்லையா, இசன் ஷீ பியூட்டிஃபுல், அவ அழகா இல்லையா. இந்த பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸம் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது யோசிக்கணும். இந்த ஹேண்ட்ஸம்ங்கிற வார்த்தை ஆண்களுக்கு தான் சொல்லுவோம், பியூட்டிஃபுல்ங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லணும். ஆங்கிலத்தில் அப்படி ஒரு மரபு, பியூட்டிஃபுல் இருக்கிறது ஹீ இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லக்கூடாது, ஹீ இஸ் ஹேண்ட்ஸம்னு சொல்லணும். அது மாதிரி பெண்களுக்கு தான் பியூட்டிங்கிறது பெண்களுக்காக ஒரு ரிசர்வ் பண்ணப்பட்ட வார்த்தை.
அதனால் ஷீ பியூட்டிஃபுல், அவள் அழகாக இல்லையா, இசன் ஷீ பியூட்டிஃபுல், ஏன் அவளை பிடிக்கலன்னு சொல்கிற, இசன் ஷீ பியூட்டிஃபுல், அவள் அழகாக இல்லையா, அவனை பிடிக்கலையா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இசன் ஷீ பியூட்டிஃபுல், ஆரன் தீஸ் அட்ராக்டிவ், எல்லாம் கவர்ச்சிகரமாக இல்லையா, ஆரன் தீஸ் அட்ராக்டிவ், இதெல்லாம் இந்த ஆரன் தீஸ் லைட்ஸ் அட்ராக்டிவ், இந்த லைட்ஸ்லாம் அட்ராக்டிவாக தானே இருக்குது, ஆர் திஸ் நைஸ், இதெல்லாம் நைஸாக இல்லையா, ஆர் இன் திஸ் க்ளோத்ஸ் நைஸ், இந்த துணியெல்லாம் நைஸாக இல்லையா, தீஸுங்கிறத எதுன்னு போட்டுக்கலாம், தீஸ் க்ளோத்ஸு, இந்த மாதிரி. ஸோ நெகட்டிவ் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், பாசிட்டிவ் க்வெஸ்சன் கேட்கலாம். நெகட்டிவ் க்வெஸ்சன் போது ஆர்ன்ட்டு யூஸ் பண்ணுறோம், பன்மைக்கு ஒருமைக்கு இசுன்ட்டு யூஸ் பண்ணுறோம், பன்மை அவ்வளோதான், இந்த ரெண்டும் தான். ஸோ ஆம், ஐ ஆம் நாட், ஆர்ன்ட், இதை தெரிஞ்சுக்கணும். வி ஆர் நாட், வி ஆர்ன்ட், ஆர்ன்ட் வி. ஸோ க்வெஸ்சனாக மாறும்போது அப்படி தலைகீழாக மாறும், அவ்வளோதான். வெர்பை முன்னாடி கொண்டு வந்துட்டால், சப்ஜெக்டுக்கு முன்னாடி வெர்பை கொண்டு வந்துட்டால் க்வெஸ்சன், சப்ஜெக்டுக்கு பின்னாடி வெர்பு இருந்தால் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். இதுதான் இது, இதை புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இது பண்ணலாம். நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் பேச போகிறோமா, க்வெஸ்சன் கேட்க போகிறோமா, இது ஒரு சேர், அதே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல போனால் இது ஒரு சேர்னு சொல்லும்போது திஸ் இஸ், இதுங்கிறது திஸ், ஈஸ் என்ன ஒருமை, ஈஸ் பண்ணும் ஏ சேர், அது ஒரு சேர். இப்போ இதே இது க்வெஸ்சனாக கேட்குறோம், என்ன கேட்குறோம், இது சேரான்னு கேட்குறோம், திஸ் இஸ் அ சேருங்கிறது திஸ்ஸை முன்னாடி கொண்டு போயிடுறோம், வெர்பை சப்ஜெக்டுக்கு முன்னாடி கொண்டு போயிடும், ஈஸ் திஸ் எ சேர், முடிஞ்சு போச்சு, இது சேரா, புரியா, ஈஸ் திஸ் டேஸ்டி, இது ஒரு டேஸ்டியாகவா இருக்கு, இது டேஸ்டாகவா இருக்கு, ஸோ ஈஸ் திஸ், திஸ் இஸ் நாட், திஸ் இஸ் நாட் எ சேர் அப்படின்னு சொல்கிறோம், இது சேர் இல்லை, திஸ் இஸ் நாட் எ சேர், திஸ் இஸ் எ சோஃபா, இது சேர் இல்லை, இது ஒரு சோஃபா, இஸ் இன் திஸ் எ சேர், இது சேர் இல்லையா, எஸ் திஸ் இஸ் நாட் எ சேர். ஸோ அதை நெகட்டிவ் க்வெஸ்சனும் கேட்கலாம், பாசிட்டிவாகவும் கேட்கலாம். நெகட்டிவாக கேட்கும்போது இஸ் இன் எ நாட் சேரும், பாசிட்டிவாக கேட்கும்போது நாட் சேராது, அவ்வளோதான். ஸோ இந்த பேஸில் ஏறக்குறைய நம்ம டே டு டே அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள்லாம் இவ்வளோ ரத்தின சுருக்கமானதானே தவிர, நாம் நினைக்கிற மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ்னால் ஒரு 10 வார்த்தைகள் சேர்ந்து ஒரு சென்டென்ஸாக அமைப்பதே இல்லை. நம்ம நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 3 வார்த்தைக்கு மேலே ஒரு சென்டென்ஸை பயன்படுத்துறது இல்லை, மேக்ஸிமம் 4. நீ ரெடியாக இருக்கிறியா, நீ ரெடியா, ஆர் யூ ரெடி, அவ்வளோதான், அவ்வளோதானே பேசுகிறோம், நேரம் ஆச்சு, இட் இஸ் டைம், இட்ஸ் டைம், நேரம் ஆச்சு, இவ்வளோதானே பேசுகிறோம். நம்ம ஒன்று ஒரு நீளமாக பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை, பேசுகிறத கேட்பதற்கும் யாருக்கும் பொறுமை இல்லை, பேசுவதற்கு நமக்கு சக்தியும் இல்லை, இதுதான் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் உள்ள நிலை. அதனால் இந்த மாதிரி சிம்பிள் இங்கிலீஷில் 3 வார்த்தைகளை வச்சு நம்ம ஸ்போக்கன், நம்ம வந்து நம்ம ரொம்ப இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி கூட ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு சீனை கிரியேட் பண்ணிக்கலாம், இதுதான் அந்த அளவுக்கு இதெல்லாம் உபயோகப்படும். அதனால் ஆமிசாரை, பீவர்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், இது ஒன்றும் ஒரு ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ கூட ஈஸியாக இருக்கும். என்னென்னா நம்ம ஒன்றே ஒன்று தான் காரணம், இது கஷ்டங்கிறது வந்து டிஃபிகல்ட்டிங்கிறது ஆங்கிலத்தில் இல்லை, நம்ம மனசில் தான் இருக்குது. ஆங்கிலம் ஈஸி தான்,
நம்ம நினச்சிக்கிட்டு அதை கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு நம்ம பேசுவதற்கு கஷ்டப்படுறோமே தவிர கஷ்டப்படுறோம் சங்கோச்சப்படுறோம். அவன் என்ன நினச்சிக்குவானா, தப்பாயிருமோ இதாயிருமோ, அதெல்லாம் பற்றிக்கல. பி கான்ஃபிடென்ட், பி வர்பவிச்சு சொல்லியிருக்கிறோம். ஸோ தன்னம்பிக்கை இருந்தால் ஈஸியாக பே பண்ணலாம். நம்ம மனநிலை தான் காரணமே தவிர அந்த ஆங்கிலத்தில் எந்தவித கஷ்டமும் இல்லை. ஸோ நம்ம தான் நம்ம கஷ்டப்படுத்திக்கக்கூடாது. நாம் அந்த கூட்டிலேருந்து வெளியே வரணும். நமக்குன்னு ஒரு கூடை கட்டி வச்சுக்கிறோம். ஆங்கிலம் கஷ்டம், நம்மளால் பேச முடியாது, அது நிறைய பேசணும், நிறைய வார்த்தைகள் தெரியணும், ஒன்றும் வேண்டாம், லிமிட்டட் வார்த்தை தெரிஞ்சால் போதும். அதை வச்சுட்டு ஒரு 300 வார்த்தைகளை வச்சுட்டு ஆங்கிலத்தை பேசிடலாம். அந்த அமைப்பு தெரிஞ்சால் போதும். இப்போ நம்ம அருமையான இது வரைக்கும் அமைப்பு என்ன, பி வெர்ப வச்சு ஒரு இது பண்ணிருக்கோம், டோன்ட் பி வச்சு ஒன்று பார்த்துருக்குறோம், ஐஆம் வச்சு பார்த்துருக்குறோம், வி ஆர், யூ ஆர், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், தே ஆர், திஸ் இஸ், தட் இஸ், தீஸ் ஆர், தோஸ் ஆர், இதை வச்சு நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம், எங்கேனாலும் மேனேஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ.